ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டு கிச்சன். நான் உங்கள் பிபின். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஒரு மாஸ்டிக் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாஸ்டிக் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 அடி உயரம் கொண்டது. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து கயர் பீத் வச்சு நம்ம வந்து கோகோ பீத் வச்சு வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு டைப். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் வச்சு பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஹைட்டாக வளரக்கூடிய பிலோடென்ட்ரன் அந்த மாதிரி பிளான்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ இது பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம வந்து ஸ்பேக்னம் மாஸ் வாங்கியிருக்கோம். ஸ்பேக்னம் மாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 kg ஃப்ரம் அமேசான்லேருந்து வாங்கியிருக்கோம். இது அப்ராக்சிமேட்லி ஒரு 450 to 500 ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு இருந்துச்சு. ஸோ கம்மியாக ரேட்டு ஜாஸ்தியாகும். ஸோ இந்த மாஸ் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச இதில் தான் நம்மளுக்கு வரும், நல்ல ட்ரைவ் இதுவாக தான் வரும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அது அதுக்கப்புறம் சாஃப்டாக மாற ஆரம்பிச்சிடும். இது வந்து போத் வந்து பிரிக் டைப்லேயும் வரும், கோகோபீத் வர போல் பிரிக் டைப்லேயும் வரும், நார்மல் லூஸாகவும் வரும். ஸோ அது வந்து நீங்கள் வாங்கிட்டு ஒரு பக்கெட்லேயே இதுலேயே போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இது பண்ணி அந்த தண்ணியை வந்து நல்லா ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த இதுக்கு ஸ்டிக்குக்கு யூஸ் பண்ணுறது போல இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து நம்மளுக்கு தேவையானது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மெஸ். ஸோ இந்த மெஸ் வந்து நார்மலி எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லேயும் கிடைக்கும். குட்டி குட்டி ஸ்குவேர் டைப் இருக்கிற இது வாங்கிங்க. இது வந்து நார்மலி வரும்போதே வந்து பிளாஸ்டிக் கோட்டடில் வரும். ஸோ அதனால உங்களுக்கு துரு பிடிக்காது. ஸோ நல்ல குவாலிட்டியான மெஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு நம்ம அதை கட் பண்ணிவிட்டு இப்படி வந்து ரோல் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம வாங்கியிருக்கிற மெஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 feet ஹைட் உள்ளது வாங்கியிருக்கோம். அதை வந்து நான் கிட்டத்தட்ட 1 feet கட் பண்ணிவிட்டு அதை நான் இப்போ பெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட சைஸ் எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு உங்களோட டயமீட்டர் தேவைக்கு ஏற்றப்பில் நீங்கள் அதை வெட்டிக்கோங்க. ஸோ வெட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்க போல் நம்ம வந்து டையும் வாங்கி பிளாஸ்டிக் டையை வச்சு அதை நம்ம டை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கட் பண்ணுற இதில் வந்து அந்த கம்பி நீட்டமாக இருக்கிறத வச்சு இதை போல் நம்ம பெண்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா பக்கா ஒரு சிலிண்ட்ரிக் இதில் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த சிலிண்ட்ரிக் ஷேப் வந்து நல்லா ப்ராப்பராக ரவுண்டாக வர்றது போல் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து செகண்ட் பார்க்குறது வந்து நான் இது வந்து இன்னொன்று சேம் இதிலே வந்து அதை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 3 feet தான், 3 feet ரெண்டு பண்ணியிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த எண்டுலேருந்து கட் பண்ணது. ஸோ அது வந்து ஷேப் வந்து கரெக்டாக இல்லை, அதனால் நான் இது சின்ன ஹைட்டு கம்மியான ஸ்டிக்காக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க. ஏன்னா அதில் பெண்டு இருக்குது, உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா எனக்கு இது வந்து நான் ஹார்ட்வேர் ஷாப்பில் வாங்கினார, லாஸ்ட்டில் உள்ள அந்த ஒரு 2 feet எனக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் வந்து நம்ம வந்து அந்த மாஸை வந்து தண்ணியில் நக்கலாம் மிக்ஸ் பண்ணி இந்த சிலிண்டர் ஷேப்பில் நம்ம செஞ்ச அந்த இதுக்குள்ளால் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். பொதுவாக வந்து நீங்கள் அந்த மாஸை வந்து இதுக்குள்ளால் வைக்கிறதுக்கு ரெண்டு விதமாக வைக்கலாம். ஒன்று வந்து இது போல் சிலிண்டர் ஷேப் நம்ம இப்போ பண்ணிக்கிற போல் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக்கை வச்சு உள்ளால் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி குத்தி மேலே வர நீங்கள் அதை கொண்டு வரலாம். ஸோ இந்த முறையில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேப் வந்து பெருசாக இருக்காது. அந்த ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டிக்கை வச்சு உள்ளால் வந்து குத்தி கொண்டு வரனாலும் நல்ல டைட்டாக இருக்கும், பிளான்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும், கிரிப் இருக்கும். இதே இது இல்லை நீங்கள் செகண்ட் டைப் என்ன பண்ணலான்னா அந்த நம்ம ஸ்டிக்கை வந்து ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த நம்ம இப்போ போட்டிருக்கோம்ல இந்த டேக் போடுறதுக்குனாலே அந்த மாஸை உள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து டேக் பண்ணலாம். அதே போல் அந்த எண்டில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கேப் வந்து விட்டுருக்கோம் பார்த்தீங்களா. இது வந்து எதுக்குன்னா இது வந்து அந்த பாட்டுக்கு உள்ளால் இன்சர்ட் பண்ண நேரம் வந்து அதுக்கு நம்ம அதை விட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு ஃபிலோடென்ட்ரன் பிளான்ட்டு தான், இம்பீரியல் ஃபிலோடென்ட்ரன் அப்படிப்போம். இது வந்து நார்மலாக வந்து நல்லா வளரும், ஆனால் நல்ல ஒரு ஸ்டிக் இருந்துச்சுன்னா அதை பிடிச்சி நல்லா ஹைட்டாக வளரும். ஸோ அதை தான் நம்ம அதிலேருந்து ஒரு போர்ஷனை கட் பண்ணி இப்போ நம்ம ஸ்டிக்கில் வச்சுருக்கோம். இது இப்போ வந்து புதுசாக வச்சுருக்கிற அந்த மாஸ்டிக். ஸோ இந்த மாஸ்டிக்கில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை நல்லா மெயின்டைன் பண்ணும். இது பார்க்குறது மான்ஸ்ட்ரா ஆடன் சோனி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயமே வந்து அந்த மாய்ஸ்டர் லெவலை அது மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த பிளான்ட் வந்து நம்ம ஏற்கனவே வச்சிருந்த பிளான்ட்டு இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 feet வளர்ந்துருக்கு. எல்லா லீஃபும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்துருக்கு. காரணம் என்னென்னா அந்த ஒவ்வொரு லீஃப்லேருந்து வர அந்த நோட்லேருந்து வர வேர்கள் வந்து அந்த போல் ஸ்டிக் உள்ளால் போயிட்டு அது நல்ல வேர் போடுறது. அதே போல் நம்ம வந்து இந்த இதில் வந்து நம்ம உரம் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறதெல்லாம் மேலேருந்து அந்த ஸ்டிக் வழியாகவே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிளான்ட் இந்த ரூட்ஸை வச்சு நல்லா சக் பண்ணிக்கும். ஸோ இப்போ இது பார்க்குறது வந்து நீங்கள் ஒரு போத்தோஸ் ஃபிலோடென்ட்ரன்.
இதுவும் வந்து இந்த இதில் நல்லா ஸ்டிக் பண்ணி வேர் பிடிச்சி வளரும். இந்த மாதிரி வேர் பிடிச்சி வளர நோட்டில் வேர் பிடிச்சி வளர்கிற எந்த பிளான்ட்னாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இதுவாக வரும். நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து நான் இப்போ புதுசாக வச்சுருக்கிறதுனால அதோட க்ரோத் உங்களுக்கு நான் காமிக்க முடியல. ஸோ மேபி ஒரு 2-3 மந்த்ஸுக்கு அப்புறம் வந்து இந்த மூணு பிளான்ட் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் நான் வச்சுருக்கேன்ல அதோட இதை நான் காமிக்கிறேன். இப்போ பக்கத்தில் இருக்கிறது நம்ம ஏற்கனவே பண்ண அந்த மாஸ்டெக், இது கயற்பித்தில் நம்ம பண்ணியிருந்தோம், அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது. இது ரொம்ப ஓல்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்துருக்கீங்க. அதுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். பிளான்ட்டோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்பாலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இன்டோரில் நீங்கள் வந்து ஹைட்டான பிளான்ட்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து மோஸ்டிக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே செடிகள் வளர்ச்சி நல்லாயிருக்கும், அதே போல் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அடுத்து வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறதுக்கு நன்றி, வணக்கம்.